வணக்கம். இன்றைக்கி நம்முடைய கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜில் வந்து ஆண்டு விழா நடந்துச்சு. ஸோ அதுக்கு நான் கூப்பிட்டுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது, செம்மையாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பார்க்கும்போது. என்னால் தான் வந்து அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். சூப்பராக இருந்தது, தேங்க்யூ. சேவை அமைப்பு மூலயமா இன்றைக்கி ராகவாரன் சார் வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து டிராக்டர் வாங்கினார். இதே போல் தமிழ்நாடு ஃபுல்லாக வழங்கிட்டுருக்காரு. அந்த மாற்றம் அமைப்பில் நீங்களும் ஒரு அங்கமாக? ஆமாம். அது என்ன மாதிரியான மனநிலை? மனநிலைனா அதாவது நல்லதுக்காக மக்களுக்கு தேவையான விஷயங்களை தேவையானவங்களுக்கு போய் சேர்க்கறத மாற்றம். அதை அண்ணன் பண்ணுறாங்க, கூடவே நானும் இருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பி, சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறோம். நீங்கள் கண்டிப்பாகண்ணே. நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் அண்ணன் அப்படியே போயிட்டாங்க, டக்கு டக்குன்னு எல்லோரையும் கூப்பிட்டாங்க தான். ஸோ நாங்கள் கொஞ்சம் வெளியில் மாட்டிக்கிட்டோம். கண்டிப்பாக மாற்றத்தில் இன்னும் வரதுல வந்து நிறைய பங்களிப்பு எங்களுக்கு இருக்கும். அது எனக்கு கேட்கும்போது யாரும் பண்ணல, நம்ம முடிஞ்சது கேட்குறவங்களுக்கு பண்ணுன்றது தான் ஆசை. இப்போன்னு இல்லை, லைஃப் ஃபுல்லாக அப்படி தான் பண்ண ஆசை இருக்குது. கண்டிப்பாக விஜய் சார் மிகப்பெரிய லிஜெண்டுண்ணே. நான் சாதாரண ஏஜென்ட்டுண்ணே. விஜய் சாரை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாதுண்ணே. என்றைக்குமே லிஜெண்ட்லாம், எது பண்ணாலும் நல்லா தான் இருக்கும், சூப்பராக தான் இருக்கும். ஒன்ஸ் லிஜெண்ட் ஆல்வேஸ் லிஜெண்ட். அவங்கள பற்றி பேச நமக்கு தகுதி இல்லைன்னா, என்னால் முடிஞ்சது நான் சம்பாதிக்கிறது ஒரு எப்படி சொல்கிறது மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன், செய்வேன். கடவுள் போட்ட பிச்சையிலையும் வாழ்க்கை நல்லபடியாக மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன், செய்வேன். தேங்க்யூ.